வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கால் கேஜி அளவு எடுத்துருக்கேன் சேப்பங்கிழங்கு. இது தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் சும்மாவே போட்டு ஊற வச்சுருங்க. இப்போது அந்த அதில் இருக்க மண் அழுக்கு எல்லாமே க்ளீனாக ஊறி வந்துடும். இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு பிற்பாடு இன்னும் 2 வாட்டி நல்ல தண்ணியில் நல்லா கழுவி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தண்ணி முழுகலரோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது மாதிரி கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு 15 நிமிஷம் கரெக்டாக நல்லா வெந்து வந்துடும். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வெந்து வரும். குக்கர்லலாம் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி வெந்து வந்துடும். இந்த மாதிரி செய்யுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதும் இது மாதிரி தோல் கம்ப்ளீட்டாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி கையிலையும் எடுக்கலாம், இல்லை கத்தியாலையும் எடுக்கலாம். நான் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். கத்தியில் எடுக்கிறது ஆக்சுவலாக ஈஸியாக நல்லாவே வந்துடுது. தன் கத்திலையும் நல்லாவே வருது ஈஸியாக. ஸோ எப்படி சௌகரியமோ அப்படி எடுத்து எல்லாமே இது போல் பீல் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகா தனியா மிக்ஸ் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு, 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள். இதெல்லாம் நம்ம முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஈவனாக பரவணும், உப்பு காரம் எல்லாம். அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பரவிட்டுட்டு எல்லாத்தையும் முதல்ல சிங்கிள் சிங்கிளாக போடுங்க இந்த கட் பண்ண சேப்பங்கிழங்கு. அதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு முழுசாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எல்லா பீஸுக்கும் ஒரு ஒரு சிங்கிள் பீஸுக்கும் இந்த மசாலா நிரப்பணும். அதனால் இதே போல் கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் சீரகம் போட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிற்பாடு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போது இதில் எல்லாம் சேப்பங்கிழங்கையும் மசாலா போட்டு வந்து போட்டுடலாம். லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மீதி இந்த பவுடரையும் இதிலையே சேர்த்துடுங்க. லேசாக தொழுவி கொடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். நடு நடுவில் திருப்பி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி வந்துடும். இது ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாதிரி செய்யிருந்தோமோ அப்போ தான் அந்த கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி நல்லாவே வரும். அவ்வளோதாங்க, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.